சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய முருகப்பெருமான் 6 கார்த்திகை பெண்களின் மூலமாக வழக்கப்பட்டார்கள். தேவர்கள் முருகப்பெருமானிடத்திலே வந்து, முருகா, நீ என்னை காக்க வேண்டும், எங்கள் தேவர் கூட்டத்தையே இந்த அரக்கன் அழித்து கொண்டிருக்கிறான், அவர்களிடத்திலே இருந்து நீங்கள் என்னை காக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடத்திலே வேண்டிய பொழுது, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்த முருகப்பெருமான் அந்த தேவர்களுக்கெல்லாம் நல்லதொரு அருளை பொழிவதற்காக, அந்த தேவர்களுடைய வாழ்க்கையை காப்பதற்காக, அந்த தேவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக வேலை வாங்கி அந்த சூரனை அழிக்க வந்த நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது, வேலை வாங்கிய தினமாக கருதப்படுகிறது. அப்படி அந்த தேவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட துன்பங்களை எப்படி எம்பெருமான் முருகன் துடைத்து எறிந்தாரோ, அந்த தேவர்களுக்கெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி வாழ்வார்களோ என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த தேவர்களையும் ரிஷிகளையெல்லாம் எப்படி காத்தானோ, அதுபோல இன்றைக்கு இங்கே இந்த உலகத்திலே நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமே, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று, இப்படி இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் காக்கக்கூடிய ஒரு மாபெரும் குருவாக, மகானாக, ஞானியாக முருகப்பெருமான் விளங்குகிறார் என்பதிலே எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்பேற்பட்ட இந்த தைப்பூச திருநாளிலே நாம் முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. முருகப்பெருமானை 6 படை வீடுகளிலே எங்கு சென்று வணங்கினாலும் முருகப்பெருமான் நமக்கு அருள் தருவார். ஒவ்வொரு 6 படை வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிற்கென்றும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இதிலே சில காலங்களிலே சில ஆலயங்களில் சென்று இறைவனை வணங்கினோம் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கும் அல்லவா? அப்படி கந்தசஷ்டி விழாவிலே நாம் திருச்செந்தூரிலே சென்று முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. அதுபோல தைப்பூசத்தன்று எங்கு சென்று முருகனை வணங்க வேண்டும்? நீங்கள் மனதிலே இருந்து வணங்கினாலே அவன் அருளை செய்ய வல்லவன். எங்கிருந்து வணங்கினாலும் உங்களுக்கு அருள் நிச்சயம் உண்டு. ஆனால் அதனுடைய சிறப்பு என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பழனியிலே சென்று ஆண்டிக்கோலத்திலே இருக்கிறாரே முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமானை நீங்கள் தைப்பூசத்தன்று தரிசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது உண்மையானது ஒரு விஷயம். பொதுவாக பழனியிலே சென்றால் சொல்வார்கள், முருகன் ராஜ அலங்காரத்திலே இருந்தால்தான் அந்த முருகனை தரிசிக்க வேண்டும், ஆண்டிக்கோலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசிக்க கூடாது என்பதெல்லாம் நம்முடைய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. நீங்கள் பழனியிலே சென்றீர்களா, ராஜ அலங்காரத்திலே தரிசனம் செய்தீர்களா, இல்லை ஆண்டிக்கோலத்திலே தரிசனம் செய்தீர்களா என்று கேட்பார்கள். பொதுவாக இறைவன் என்பவன் எந்த கோலத்திலிருந்து அருளை தந்தாலும் அவன் அருளை நமக்கு தரவல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் அவர்களை வணங்குகிறோம். முருகப்பெருமான் எக்கோலத்திலிருந்து அருள் தந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிலைகளை ஏற்படுத்துவதற்கான அருளைத்தான் நமக்கு தருவாரே தவிர, ஒரு பக்தன் அவரை போய் வணங்கும் பொழுது இவனுக்கு இந்த அருளை கொடுக்க வேண்டும், இவனுக்கு இந்த அருளை கொடுக்க வேண்டும் என்கிற பாகுபாடை அவர் வைத்துக் கொள்வது இல்லை. எல்லா இறைவனும் அப்படித்தான். அப்படித்தான் முருகப்பெருமானும் நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொண்டவர். ஆகையினாலே பழனியிலே சென்று ஆண்டிக்கோலத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்தாலே நம்முடைய பாவங்களும் தோஷங்களும் நிவர்த்தி அடையும் என்பது உண்மை. ராஜ அலங்காரத்திலே பழனியிலே முருகப்பெருமானை நாம் வடிவமைத்திருக்கிறோம். ஆனால் முருகப்பெருமான் பழனியிலே நமக்கு தந்த காட்சி என்ன? பழனியிலே அவர் முதல் முதலில் நமக்கெல்லாம் தந்த காட்சி ஆண்டிக்கோலம் தானே. அப்பேற்பட்ட அந்த ஆண்டிக்கோலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகனை பழனியிலே சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு சிறப்பானதொரு நாளாக இந்த தைப்பூசம் கருதப்படுகிறது. இந்த தைப்பூசத்தன்று பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்படுகிறது, சிறப்பான அலங்காரங்களும் பூஜைகளும் எல்லாம் அங்கே நடைபெறுகிறது. இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், பழனியிலே தேர் திருவிழாவும் இந்த தைப்பூசத்து அன்றுதான் நடைபெறுகிறது. எப்படி கந்தசஷ்டி விழா திருச்செந்தூரிலே அனுஷ்டிக்கப்படுகிறதோ அதுபோல 6 படை வீடுகளிலே பழனியிலே தைப்பூச திருநாள் என்று சொன்னாலே மிகவும் சிறப்பானது ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஆகையினாலே பழனி முருகப்பெருமானை மனதார நினைத்து, முருகா, ஆண்டியாய் நின்று அருள் செய்பவனே, நீ எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து அருளை தர வேண்டும் என்று நாமெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக, ஒரு அருமையானதொரு நாளாக இந்த தைப்பூச நாள் விளங்குகிறது. இந்த தைப்பூசத்திற்கினுடைய பிரார்த்தனைகளிலே சில சிறப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு விரதங்களுக்கும் என்றும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது அல்லவா? அதுபோல தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டோம் என்று சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருக்கிறதே,
சில கணவன் மனைவிகளுக்குள்ளால் சில பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா, அவர்களுடைய இல்லங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கும் அல்லவா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தைப்பூசத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டுமா? ஏனென்று சொன்னால் தைப்பூசத்தன்று முருகனை தரிசனம் செய்யக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு முருகப்பெருமான் தனிப்பெரும் கருணையை பொழிவார் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்ன வாக்கு. ஆகையினாலே தைப்பூசத்தன்று குடும்பத்திலே பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கணவன் மனைவிக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி சுபமான ஒரு வாழ்வு அமையும் என்பதை இந்த தைப்பூச திருநாள் நமக்கு மிக அருமையாக உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நற்காரியங்கள், நல்ல விஷயங்கள் முதலிலே செய்வார்கள் அல்லவா, அந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக தைப்பூசம் விளங்குகிறது. பொதுவாக பழைய காலங்களிலே எடுத்தோம் என்று சொன்னால் இந்த ஆவணி மாதம் இந்த சமயங்களிலே இருக்கிறது அல்லவா, இந்த காலங்களிலே இந்த திருமணம் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் முன்புள்ள காலங்களிலே அவ்வளவாக செய்தது கிடையாது. எல்லா நற்காரியங்களையும் தை மாதத்திலே செய்வதுதான் வழக்கம். ஏனென்று சொன்னால் தை மாதத்திலே தான் சூரிய பகவானுடைய தனிப்பெரும் ஆற்றல் நம்முடைய பாரத தேசத்தின் மீது முழுவதுமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக கருதப்படுகிறது. தை மாதத்திலிருந்து ஆறு மாதங்கள் ஆகையினாலே இந்த தை மாதத்திலே எல்லா விதமான நற்காரியங்களையும் நாம் செய்தோம் என்று சொன்னால் அந்த நற்காரியங்கள் எல்லாம் மிக பன்மடங்கு உயர்ந்து விமர்சையாக உயரமாக மிகவும் வெற்றியடையும் என்பது உண்மை. அப்படி அந்த தை மாதத்திலே முதல் 4-5 நாட்கள் கழிந்து முதன் முதலில் நற்காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த தைப்பூசம் விளங்குகிறது. தைப்பூசத்து அன்றுதான் நற்காரியங்கள் செய்ய துவங்குவார்களாம். எம்பெருமான் முருகனை முன்னிறுத்தி, முருகா நீங்கள் எனக்கு துணையாக இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே இன்பங்களை தர வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை தர வேண்டும் என்று நற்காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உகந்த நாளாக இந்த தைப்பூச நாள் விளங்குகிறது. ஆகையினாலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இன்றைக்கு நற்காரியங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த நற்காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பன்மடங்காக உயர்ந்து உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரும் என்பது உண்மை. ஒரு தொழிலை தொடங்க வேண்டுமா, இல்லை ஒரு வகுப்பிற்கு சென்று ஒரு மாணவன் படிக்க வேண்டுமா, இப்படி பலவிதமான நற்காரியங்கள் இருக்கிறதல்லவா. ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நற்காரியங்கள். அப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த தைப்பூசம் விளங்குகிறது என்பதிலே மிக முக்கியமானதொரு நாளாக இந்த தைப்பூசம் விளங்குகிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த தைப்பூசம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.